தமிழக சட்டப்பேரவையில் 10 முறை உறுப்பினராக இருந்த துரைமுருகன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் 3 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. அப்போது நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, இந்த பகுதியில் வீராணம் குழாய் பதிப்பு மற்றும் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும், இந்த பணிக்கு முதலில் போடப்பட்ட ஒப்பந்தம் சரியாக செய்யப்படாததால் மறு ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். இந்த அவையில் நிதிநிலை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், அதன் மீதான விவாதம் நடைபெற்றதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். பின்னர் பேசிய முதலமைச்சர், 50 ஆண்டு காலம் பணியாற்றிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை பாராட்டி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீது உரையாற்றிய அவர், 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சட்டப்பேரவையில் துரைமுருகன் 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவைக்கு சிறப்பு சேர்த்திருப்பதாக கூறினார். மேலும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் செவ்வனே பணியாற்றுவது மட்டுமல்லாமல் தமக்கும் தமது கட்சிக்காகவும் சிறப்பாக செயல்படுபவர் துரைமுருகன் என்று முதலமைச்சர் கூறினார். வரலாறு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவைக்கு அரை நூற்றாண்டுக்கு முன் வந்தவர்தான் நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். 50 ஆண்டுகளாக இந்த அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர். இந்த மன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் முக்கிய உறுப்பினராக, ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அதனால்தான் அவர் இந்த அவையினுடைய முன்னவராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர்களும் மறைந்த பிறகு ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு எனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா, 2007 அவருடைய உடல்நலமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப தலைவருடைய உள்ள எந்த அளவுக்கு துடிச்சது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். மறுநாள் காலையில் துரைமுருகனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகுது. அதுக்கு முதல் நாள் இரவு துரைமுருகனுக்கு டெலிபோன் பண்ணி, என்ன துரை தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னா இன்னும் தூங்கல என்றார். காலையில் ஆபரேஷன் அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னா அப்படின்னு சமாளிச்சார். உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா, நானே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், மருத்துவமனைக்கு வரேன் அப்படின்னு போய் அங்கே இரவு முழுக்க உட்கார்ந்துட்டு காலையில் தான் கலைஞர் வருகை வீடு திரும்ப. இந்த பாசத்தை தான் நான் பெருமையோடு சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வது போல, ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் நாம் என்று சொன்னதை இந்த பாசமும் இந்த நிகழ்ச்சியும் தான் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பாராட்டு தீர்மானத்திற்கு ஆதரவாக வேல்முருகன், ஈஸ்வரன், ஜவாஹிருல்லா, சதன் திருமலைக்குமார், தளி ராமச்சந்திரன், நாகை மாலி, நயினார் நாகேந்திரன், ஜி கே மணி, பூவை ஜெகன்மூர்த்தியார், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் துரைமுருகனின் 50 ஆண்டுகால பணியை பாராட்டி பேசினர். இதனைத் தொடர்ந்து ஏற்புரையாற்றி பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், எப்போதும் மேடையில் தாம் பேசும்போது சொல்லோ பொருளோ கிடைக்கவில்லை என்று தடுமாறியதில்லை என்றும், தற்போது உறுப்பினர்கள் அனைவரின் பாராட்டு பேச்சை கேட்ட பின்பு எனக்கு வார்த்தைகள் தடுமாறுகிறது என்றார். தம்மை வாழ்த்திய உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பு நம்பிக்கை வீணடிக்கப்படாமல் உங்களுடன் அன்பாக இருந்து இந்த அவையில் பணியாற்றுவேன் என்று துரைமுருகன் உறுதி கூறினார். இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு அளித்ததால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அவைத்தலைவர் அப்பாவு அறிவித்தார். மேலும் அவை முன்னவரை தாம் பாராட்டுவதாகவும், அவரின் கட்சி பணி மற்றும் சட்டமன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலிருந்தே தாம் உன்னிப்பாக கவனித்து வருவதால் அவர் எந்த செயலை செய்தாலும் அதில் தனி முத்திரை பதிக்கக்கூடியவர் என்றும் பாராட்டினார்.